குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி அடுத்ததாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போகும். சம்ம பாருங்கள். ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கோன் ஆஃப் பேஸ் டயாமீட்டர் 30 mm அண்ட் ஆல்டிடியூட் 60 mm இஸ் ரெஸ்டிங் வித் இஸ் ஜெனரேட்டர்ஸ் ஆன் த ஹெச்பி அண்ட் ஆக்சிஸ் பேரலல் டு விபி. தமிழில் என்னென்னா 30 mm விட்டமும் 60 mm குத்துயரமும் கொண்ட கூம்பியின் சாயதளம் ஹெச்பியின் மீதும் அதன் அச்சு விபிக்கு இணையாகவும் உள்ளது. அதன் வீழல் தோற்றத்தினை வரைக்க. இதுதான் நம்மளுக்கு சம்மு. சம்மை பார்த்ததுமே நம்மளுக்கு ரெண்டு அசம்ஷன் தான் ஞாபகம் வரணும். என்னென்ன சொல்லியிருக்கிறோம்? ஒன்று, அதனோட ஆக்சிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, அதனோட டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி சம்மில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், முதல்ல இதில் ஆக்சிஸ் எடுப்போம். என்னது ஆக்சிஸ் பேரலல் டு விபி, அதன் அச்சு விபிக்கு இணையாக உள்ளது. அப்போ அச்சு வந்து விபிக்கு இணையாக இருக்கணும் அப்படின்னோன்னா அதனோட பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். ஓகே, அடுத்தது ரெண்டு டெர்மினாலஜி. அடுத்ததில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ரஸ்டிங் வித் இட்ஸ் ஜெனரேட்டர்ஸ் ஆன் த ஹெச்பி. தமிழில் என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா, கூம்பின் சாயதெல்லாம் ஹெச்பியின் மீது இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ சாயுதலம்னா என்ன? இங்கே பாருங்கள், இது இது வந்து ஹெச்பியில் இருக்கணும்னா என்னது அடுத்த பொசிஷனில் இப்படி போயிடுதுறான்ற, இப்படி டில் பண்ணிடணும் ஓகேங்களா. இதுதான் அதுக்கு மீனிங். அப்போ இதுவும் இன்க்ளினேஷன் கொடுக்காம இப்படி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ, தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா செகண்ட் பொசிஷனில் இதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவை இப்படி வரைஞ்சிக்கிறோம். இதற்கான ஆன்சரை தான் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிறோம். வாங்க இப்போ எப்படி இந்த சம்மை நம்ம வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஜெனரேட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஜெனரேட்டர்னா என்னது? இங்கே ஒரு 8 டிவிஷனாக இந்த சர்க்கிளை குறிச்சிருக்கோம். தென் மறுபடியும் இந்த சர்க்கிளில் வரைஞ்ச இந்த ஜெனரேட்டர் லைன்லேருந்து அதை ஃப்ரண்ட் வியூலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது அப்பாக்ஸோவோட ஜாயின் பண்ணுறோம். ஏன் இது மாதிரி இந்த ஜெனரேட்டர் லைன் அப்படின்னோன்னா, இது வந்து உங்களுக்கு கோனில் வந்து எட்ஜஸ்ஸே இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு இமேஜினரியாக என்ன பண்ணுறோன்னா, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இந்த அப்பாக்ஸை கனெக்ட் பண்ணுறப்பில் ஒரு லைனை வரைகிறோம். அது 4 வரையலாம், 8 வரையலாம், 12 வரையலாம், நம்ம இஷ்டம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 லைன் வரைஞ்சிருக்கேன். இது இருந்தால் தான் சார் இதனுடைய ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய டீட்டெயிலை நம்ம வரைய முடியும். அது கட்டிங் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ரைட், இப்போ நம்ம சம்முக்கு போவோம். அப்போ அந்த கோனோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 30 mm விட்டம், 60 mm குத்தகம், தட் இஸ் உயரம், தட் இஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். பாருங்கள், கோனா பேஸ் டயாமீட்டர் 30 mm அண்ட் ஆல்டிடியூட் 60 mm, விட்டம் எவ்வளவு? 30 mm. விட்டோம்னா எதுன்னு நம்ம சொல்கிறோம்? இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை விட்டோன்னு சொல்கிறோம். இதில் பாதி என்னன்னு சொல்லுவோம்? ஆரம். அப்போ இந்த விட்டத்தை வரையணும் அப்படின்னோன்னா, இந்த விட்டத்தை வரையணும் அப்படின்னோனா நம்மளுக்கு எது தேவை? ஆரம் தேவை. எப்பயுமே ஒரு சர்க்கிளில் இந்த ஃபுல் வட்டம் வரையணும் அப்படின்னோன்னா இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா விட்டோம்னு சொல்லுவோம். ஒரு லைனை வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வரைஞ்சோம் அப்படின்னோன்னா அதை விட்டோன்னு சொல்கிறோம். தட் இஸ் டயாமீட்டர். அதில் பாதி எடுத்து இந்த சர்க்கிளை வரைஞ்சோம் அப்படின்னோன்னா, இந்த பாதி எடுத்து இந்த விட்டத்தில் பாதி எடுத்து காம்பஸை வச்சு வரைகிறோன்னா அதை ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆரம் தமிழில். இப்போ இது டயாமீட்டர் எவ்வளவு, விட்டம் எவ்வளவு? 30 mm. அப்போ ஆரம் எவ்வளவு? 15 mm. எப்பயுமே விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ 15 mm என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா, காம்பஸில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா அதனுடைய டாப் வியூ முதல்ல வரையணும். சரி, டாப் வியூ வரைகிறது முன்னாடி ஏன் சார் முதல்ல டாப் வியூ வரைகிறீங்கன்னு உனக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன் டாப் வியூ எங்கே வரைகிறோம்? ஏன்னா ட்ரூ ஷேப்பு டாப் வியூவில் தான் தெரியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, நம்ம டாப் வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை நம்ம அடுத்த ப்ரொசீஜராக நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பார்த்தது. முதல்ல அதனோட ஆக்சிஸ் பொசிஷன் என்னென்னு பார்க்கணும். செகண்ட் ஒன், அதனோட டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி அந்த சாலிட் எப்படி நிற்கிது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கணும். ஹெச்பியிலையா விபிலையாங்கிறத. அடுத்தது இதை ஜட்ஜ் பண்ணிட்டோன்னா அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா, இதனோட ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியுதுன்னு பார்க்கணும். ட்ரூ ஷேப்னா என்னென்னு சொன்னோம்? டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். ஒரு சாலிடில்
ட்ரூ ஷேப்னு தெரிவோம். அப்போ இந்த பொசிஷனில் சாலினோட இந்த பொசிஷனில் ட்ரூ ஷேப் தட் இஸ் டாப் அண்ட் பாடா சர்ஃபேஸ் எந்த வியூவில் தெரியும், டாப் வியூவில் தெரியும். அதனால தான் டாப் வியூ முதல்ல நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகே, அப்போ டாப் வியூ எவ்வளோ எம்எம் சார், அதனோட டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 30 எம்எம். அப்போ அதில் ஆரம் நம்ம வரையணும். அப்போ ஆரம் வரையணும்னா அதில் பாதி எவ்வளவு அப்படின்னோன்னா 15 எம்எம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மாறும். இதில் 30ங்கிறது இன்னொரு சம்பளம் 40 வரலாம், 60ங்கிறது ஒரு 70 வரலாம். ப்ரொசீஜரில் எதுவும் மாற்றம் கிடையாது. இப்போ 30 15 எடுத்துக்கிறேன், 40 20, 60 70 70. அதனோட ஹைட் என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கணும். மற்றபடி செயல்முறை ப்ரொசீஜருங்கிறது ஒரே மாதிரியாக தான் வரும். சரி சார், இப்போ நம்ம டாப் வியூவில் சர்க்கிள் 30 எம்எம்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோன்னா டயாமீட்டர் 30 எம்எம்க்கு வரையணும். அதனால் 15 எம்எம் ரேடியஸ் என்ன பண்ணுறேன்னா காம்பஸில் செட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை வரைகிறேன். இது மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ இதனோட சென்டர் இருக்குது பாருங்களேன், அதுதான் அப்பாக்ஸ். ஓ, சென்டர் வரையணும். ஏன்னா இந்த கோனில் என்ன இருக்கும், இந்த டாப்பில் இந்த புள்ளி வரும், அதுதான் இந்த அப்பாக்ஸ் ஓ. ஆனால் சிலிண்டரில் என்ன வராதுன்னா புள்ளி வராது. இப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன, சிலிண்டர். சிலிண்டரில் இந்த புள்ளி வராது, பிளைனாக இந்த புள்ளி வராது, வெறும் சர்க்கிள் மட்டும்தான் வரும். டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? சரி, தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இந்த சர்க்கிளை 8 பாகங்களாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரிக்கிறோம். அது நம்ம ஆல்ரெடி போன செம்மில் படித்தது தான். எப்படி, இது சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு ஹரிசாண்டல் லைன், தென் அடுத்தது இது வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன், அடுத்தது இது எப்படி டிவைட் பண்ணுவோம், காம்பஸ் எடுத்துக்கணும், இது சென்டராக வச்சுக்கி, இதில் ஒரு முக்காலோ எடுத்து இங்கே ஒரு ஆர், தென் மறுபடியும் இதை சென்டராக வச்சு இதை என்ன பண்ணணும், இது இப்படி கட் பண்ணணும். தென் இதே ப்ரொசீஜரை இந்த சைடில் இதையும் எடுத்துக்கோங்க, காம்பஸில் ஒரு முக்காலோ எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு ஆர்க்கு வரைங்க, தென் இதை சென்டராக வச்சு என்ன பண்ணுறோம், இதை கட் பண்ணுறோம். இப்போ இந்த கட் பண்ண பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இதில் ஒரு லைனை வரைங்க. தென் அதே மாதிரி இது வழியாக என்ன பண்ணணும், சென்டர் வழியாக இப்படி ஒரு லைனை வரையணும். இப்போ அது என்ன மாறிடுச்சு, இந்த சர்க்கிளை இப்போ நம்ம எத்தனையாக பிரிச்சுட்டோம், 8 பிரிச்சிட்டோம். தென் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா நேம் கொடுக்கணும். நேம் கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இதில் இருக்கிறாப்புல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இது ஏ பி சி டி இ, இது எஃப் ஜி, இது ஹெச்னு கொடுத்துட்டேன், ரைட்டுங்களா? தென் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா இதுலேருந்து நீங்கள் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன் இதே மாதிரி வரையணும். இந்த ஃப்ரண்ட் வியூ வரைகிறது, அடுத்தது ஃப்ரண்ட் வியூ தானே வரையணும். அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ வரையணும்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் லைன்ஸ் இதே மாதிரி வரைகிறோம். அப்போ வரைகிறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இதுலேருந்து ஸ்கே மினி டிராஃப்ட் எடுத்துக்காங்க, ஒரு வெர்டிக்கல் லைன். அதே மாதிரி பியிலேருந்து அனதர் ஒரு லைன் வரைங்க, இது இந்த ஹெச் வழியாலையும் பாஸ் ஆகும், இப்படி வரும். அது சியிலேருந்து வரைகிற லைன் ஹெச் வழியாக பாஸ் ஆகி இப்படி வரும். தென் டியிலேருந்து வரைகிறது எஃப் வழியாக வரும், இலேருந்து வரைகிறது அப்படி வந்துடும், ரைட்டுங்களா? இது மாதிரி வெர்டிக்கல் லைனை மினி டிராஃப்ட்டை வரைச்சி ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா லைனை வரைஞ்சிக்கோங்க. தென் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா இதுக்கு நேம் கொடுக்குறோம். இப்போ நேம் கொடுக்குறப்ப நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொன்னது தான், இப்போ இது வந்து டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுனா இதில் எது இதெல்லாம் தெரியும் ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப, இந்த ஏ டு இ வரைக்கும் தான் தெரியும், ஏபிசிடிஇ இந்த 5 தான் தெரியும். எஃப்ஜிஹெச் எங்கே போவோம், சர்க்கிளோட பேக் சைடு போகிறதுனால அது தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோனா அதை ப்ராக்கெட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா உள்ளே எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஏ விசிபிள், பி விசிபிள், சி விசிபிள், இந்த லைன் சி தானே, இது டி விசிபிள், இது இ விசிபிள், எது இதெல்லாம் பின்னாடி வருது எஃப்ஆ, அப்போ எஃப் தெரியாது, அதை ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஜியும் பேக் சைடு வருது, அதையும் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெச்சி பேக் சைடில் வருது, அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோனா இங்கே ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? தென் இப்படி வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா அதனோட ஹைட்டை பார்க்கணும். ஹைட் எவ்வளோ சார், 60 எம்எம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா அடுத்தது இந்த சியிலேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா சிஜியிலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைங்க. வரைஞ்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா ஹைட் எவ்வளவு, 60ஆ, அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்கள் ஒரு 60 எம்எம்க்கு காம்பஸில் கட் பண்ணுங்கள். அப்போ இதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா ஓ டேஷ், இதெல்லாம் ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால எல்லாத்துக்கும் டேஷ் போடுங்க, எஃப் டேஷ், ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ் அண்ட் இ டேஷ். தென் அடுத்தது இந்த ஓ டேஷ்லேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இந்த ஓ டேஷ் ஏ டேஷோட ஓ டேஷ் பி டேஷ், தென் இந்த ஓ டேஷ், தென் இந்த டி டேஷோட
தென் அடுத்தது ஓ டேஷ் இ டேஷ் தென் இது ரைட்டா. இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி தானே இங்கே வரைஞ்சிருக்கேன். இது சும்மா கையில் வரைஞ்சிருக்கேன், இது ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரீங்க, நான் சும்மா வரைகிறப்ப ஆசிலேஷனாக இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் டூல்ஸை வச்சு வரையணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பொசிஷன் ஒன்று ஓவர், தென் மறுபடியும் என்ன சார் அப்படின்னா பொசிஷன் டூக்கு வர்றோம். பொசிஷன் டூ வர்றப்ப என்ன சார் அப்படின்னா இந்த கோன் வந்து என்னதுன்னா ஒரு ஜெனரேட்டரில் அதனோட சாய்தளத்தில் இருக்குது அப்படின்னா அடுத்த பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். அப்போ இப்படி வந்து ஹெச்பியில் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னா இதை அப்படியே இதில் டில் பண்ணணும். இது இருக்க இந்த பொசிஷனை அப்படியே இந்த ஓடாஸ் ஈடேஸை இதில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓடாஸ் ஈடேஸ் அளவு எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ஒயில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கட் பண்ணுங்க. இந்த ஓடாஸ் ஈடேஸ் அளவு என்ன பண்ணிக்கணும் எடுத்து இந்த எக்ஸ்ஒயில் கட் பண்ணணும். அப்போ நான் இதை என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஈடேஸ், இது என்ன சார் அப்படின்னா ஓடாஸ் ரைட்டா. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொடக்டர் பாகைமானி எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இன்க்ளினேஷன் இதுக்கும் இதுக்கும் என்ன இன்க்ளினேஷனுங்கிறத மெஷர் பண்ணுங்கள். பாகைமானி எடுத்து தட் இஸ் ப்ரொடக்டர், அதை எடுத்து இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் என்ன ஆங்கிள்னு பாருங்கள். அந்த ஆங்கிளுக்கு என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா அப்படி ஒரு இன்க்ளைன் லைனை வரைங்க. இந்த பாயிண்டில் ப்ரொடக்டரை வச்சு என்ன ஆங்கிள் இதில் வருதோ அந்த ஆங்கிளுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் ஒரு இன்க்ளைன் லைனை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஈடாஸ் ஏடாஸ் அளவு எடுங்க காம்பஸில், எடுத்து இதை ஒரு கட் பண்ணிக்கோங்க ரைட்டா. அளவு எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து இதை ஒரு கட் பண்ணுங்க. அப்போ இதுதான் என்ன சார் அப்படின்னா இந்த ஏடாஸ் ரைட்டா. தென் இந்த ஏடாஸையும் ஓடாஸையும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இது என்ன பண்ணியாச்சு, சாட்சி வரைஞ்சாச்சு. தென் அடுத்தது மறுபடியும் காம்பஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு அளவையும் இந்த இ டேஸ் டி டேஸ் டி டேஸ் சி டேஸ் சி டேஸ் பி டேஸ் பி டேஸ் ஏ டேஸ் இதெல்லாம் காம்பஸில் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ இது இ டேஸா, அடுத்தது என்னது, இது டி டேஸ். எது தெரியாது, எஃப் டேஸ் தெரியாது, அதை இப்படி வரைஞ்சிக்கோங்க. இது என்ன, சி டேஸ். எது தெரியாது, ஜி டேஸ் தெரியாது, அதை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இது பி டேஸ். எது தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஹச் டேஸ் தெரியாது. இது மாதிரி வரைஞ்சிட்டு மறுபடியும் இந்த லைனை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஓவோட ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இது மறுபடியும் ஓ, இந்த பாயிண்ட்லேருந்து ஓ, தென் இது ஒரே கலராக இருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கோ அதை இங்கே நம்ம என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. தென் அடுத்தது நம்ம செய்ய போகிறது என்ன சார் அப்படின்னா ஃபைனல் டாப் வியூ, இதை நம்ம வரையணும். இதை வரையணும், அதுக்கு தான் நான் போன ப்ரொசீஜரில் சொன்னப்பல என்ன சொன்னேன், போன ப்ரொசீஜரில் இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஃப்ரண்ட் வியூலேருந்து வெர்டிக்கல் லைனை ஒவ்வொரு பாலையில், இப்போ இலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், டியிலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், சியிலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், பியிலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஏலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், தென் மறுபடியும் இந்த ஓடேஸ்லேருந்து ஒரு வெர்டிக்கல், இப்படி வரைஞ்சிக்கோங்க. டிராஃப்டரை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கேல் எடுக்கணும். வெர்டிக்கல்னால் 90 டிகிரி இருக்கணும், ஹரிசாண்டல்னால் 0 டிகிரி இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இது ஜி அப்படின்னா இங்கே எங்கே ஜி இருக்குன்னு பாருங்கள், எந்த லைனு, இந்த லைன் ரைட்டுங்களா, இந்த சென்ட்ரல் லைன். அப்போ இதை கொண்டு வந்து இங்கேருந்து ஹரிசாண்டல் ஜியிலேருந்து வரைஞ்சி இதோட மீட் பண்ணுங்கள். அப்போ அதுதான் என்ன சார் அப்படின்னா ஜி ரைட்டுங்களா. அடுத்து என்ன பண்ணுங்கள், இது ஹெச்இஎஃப், இதுலேருந்து இந்த ஹெச்லேருந்து வரைகிற ஹரிசாண்டல் லைன் எஃப் வழியாலையும் பாஸ் ஆகும். அப்போ இது என்ன சார் அப்படின்னா அடுத்த லைன் என்ன அப்படின்னா ஹெச்இஎஃப் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது ஹெச்இ ரைட்டுங்களா, எஃப் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதுலேருந்து இது வரும் ரைட்டுங்களா. அப்போ இது என்ன சார் அப்படின்னா இந்த லைன், இந்த லைன் என்ன அப்படின்னா எஃப், இது என்ன சார் அப்படின்னா ஹெச்சி ரைட்டா. அடுத்து என்ன பண்ணுறோம், சேம் ப்ரொசீஜர் இது மாதிரி ஒவ்வொன்றா இருக்கணும். ஏஇ அப்போ ஏஇ அப்படிங்கிறப்ப இப்படி வரும். அப்போ இது வந்து இ, இது வந்து என்ன ஏ. அடுத்து பாருங்கள் பிடி,
பிடியிலேருந்து வரைகிறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் பிடி வரும், இது வந்து டி, இது வந்து பி. இப்போ இதை என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா இது டி, இது வந்து என்ன சார் அப்படின்னா பி. ஃபைனல் ஒன் என்ன சி, எங்கே இருக்கும், சென்டராக இருக்குது. இதுலேருந்து ஹரிசாண்டல் லைன் எந்த சென்டர் பாயிண்ட்டில் ட்ரைவ் பண்ணுங்கள். இது என்ன சார் அப்படின்னோன்னா சி. இந்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அழைச்சி விட்ருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. அதாவது லைனை வரைஞ்சிட்டு ரிமைனிங் இருக்கிறது ரைட்டுங்களா, இதுதான் நம்மளுக்கு சி ரைட்டா. ஓகே இப்போ இந்த கிடைச்ச பாயிண்ட்ஸை அதே மாதிரி இந்த ஓ வந்து என்னன்னா இந்த சென்டர் லைன் தான், இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓ எங்கே இருக்குது இங்கே இருக்கா இதில் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ இதுதான் என்ன சார் அப்படின்னா ஓ ரைட்டா. இப்போ இனிமேலுக்கு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள் இதுதானே உங்களுக்கு செம்ம. இப்போ இது வந்து டாப் வியூ, டாப்பில் இருந்து நின்று இதை பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணுங்கள். டாப்லேருந்து நின்று இதை பாருங்கள், பார்க்குறப்ப என்ன ஆகுது, இந்த இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலிப்ஸாக தெரியும் ரைட்டுங்களா. தென் இது வந்து என்னவாக வந்துடும் அப்படின்னோன்னா பவுண்டரியாக வந்துடும். ஓகே அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தெரிகிறாப்புல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா வரைய போகிறோம். நல்லா இந்த டாப் வியூவை பாருங்கள், நல்லா நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். இதில் எந்த எலிப்ஸும் மறையில, அப்படியே ஃபுல்லாகவே இந்த எலிப்ஸ் தெரியுது பாருங்கள். நல்லா இதை கவனிங்க, இந்த டாப் வியூவை பாருங்கள், இந்த சர்ஃபேஸில் ஃபுல் எலிப்ஸும் தெரியுது, எதுவுமே மறையில புரியுதுங்களா. அதனால் இந்த ஃபுல் எலிப்ஸுமே இதில் வரும், ஆனால் எலிப்ஸாக தெரியும். சர்க்கிள் வந்து அதனோட டாப் வியூவில் எலிப்ஸாக தெரியும். தென் இந்த பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரியை என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ஜாயின் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இந்த ஏ இருக்குங்களா, தென் பி, சி, சி டு என்னது டி. ஓகே தென் அடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா இ, தென் எஃப், ஜி, ஃபைனலி ஹெச்ஓலியாக மறுபடியும் இங்கே வந்துடும் ரைட்டுங்களா. ஓகே இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஜாயின் பண்ணும். நான் ஒரு அளவு எடுத்து வரையில, சும்மா கையில் தான் வரைஞ்சிருக்கேன், அதனால் ஒரு ரெகுலராக இல்லாத போல் தெரியலாம். நீங்கள் கரெக்டான அளவு, கரெக்டான டூல்ஸ் வச்சு வரைகிறப்ப உங்களுக்கு அது தெளிவாக வரும் புரியுதுங்களா, கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த ஜியை இந்த ஓவோட ஜாயின் பண்ணுங்கள், தென் மறுபடியும் இந்த ஓலேருந்து இந்த சியோட ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஃபைனல் டாப் வியூ. இங்கே பாருங்கள் நல்லா, இப்போ இதுக்கு ரெலவுண்டாக அங்கே வந்துருச்சா, இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஆன்சர். ஓகே தென் இதை வரைஞ்சி முடிச்சுட்டு இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஹரிசாண்டல் லைன்லாம் வரைஞ்சிருக்கல, இங்கே வெர்டிகல் லைன் வரைஞ்சிருக்கேன், இங்கே ஒரு வெர்டிகல் லைன், இதெல்லாம் டிம்மாக இருக்கணும் நம்மளுக்கு. எது இதெல்லாம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னோன்னா இங்கே பிளாக்கில் வரைஞ்சிருக்கோம் தெரியுங்களா, டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ, தென் டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ, இதுதான் உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கணும். பென்சில் யூஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் முதல்ல ரொம்ப லைட்டாக வரையணும், 2H பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ஆகிடுச்சுங்கிறப்ப இதில் பிளாக்கில் வரைஞ்சிருக்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூஸ். இதை மட்டும் மைக்ரோடிப் பென்சிலில் ஒரு டார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத லைன்ஸை எரேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தேவையான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டு டைமென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இங்கே ஒரு டிராயிங் மனுஷனாட்டம் வரைஞ்சிருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது இதெல்லாம் தேவையில்லை, இதை என்ன பண்ணிடுங்க, அழைச்சிருங்க ரைட்டுங்களா. இந்த செம்ம நல்லா இன்னொரு தடவை கவனிங்க, ஆன்சரையும் கவனிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சம்மோட நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.